இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கஸ்டர்ட் சேமியா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த கஸ்டர்ட் வெர்மிசெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் சேமியா வச்சுருக்கேன். அந்த சேமியாவை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹையில் வச்சிடாதீங்க, சேமியா வந்து கருகிரும். பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு பேனில் நான் வந்து ஒரு 700 ml மில்க் எடுத்து அதை நல்லா காய்ச்சிருக்கேன். தண்ணி சேர்க்காமல் நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதி வந்துருச்சு ஏற்கனவே. இப்போது 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கட்டி விழுந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவும் நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்போ இதுவும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது 1 கப் ஜீனி எடுத்திருக்கேன். அந்த ஜீனியும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சேமியாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சேமியா ஃப்ரை பண்ணால் நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். சேமியா போட்ட பின்னாடி ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இல்லைன்னா சேமியா ரொம்ப வெந்துடும். பாருங்கள் நல்லா கொதிச்சு எப்படி வந்திருக்குன்னு. இதப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் கூலிங்காக அப்படியே வச்சுருக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ண போகிறேன். இவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள்.
இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸோட ஃப்ரூட்ஸோட இதை வந்து சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன். மாதுளம்பழத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா, என்ன நட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.